அன்பானவர்களே, எங்கள் ஈழம் தமிழ் மினிஸ்ட்ரி மூலமாய் நடைபெற்று வருகிற ஆராதனை செய்திகளை நீங்கள் அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் மறவாமல் எங்கள் ஈழம் தமிழ் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். அத்தோடு பெல் பட்டனையும் அழுத்த மறந்து விடாதீர்கள். இதை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் ஈழம் தமிழ் சபையில் இந்த மாலை ஆராதனையில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நம்ம எல்லாரும் உற்சாகமாக எழுந்து நின்று இந்த மாலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நாமத்தை உயர்த்தி பாடி துதிப்போம். நம்முடைய கிருபை நிறைந்த தேவன் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் எல்லா தடைகளையும் நீக்கி நம்ம முன்னேறி செல்ல தேவன் நமக்கு துணையாயிருக்கிறார். அந்த சர்வ வல்லவருடைய சமூகத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். உற்சாகமாய் அவரை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிப்போம். பெரிய பிரச்சனைகளோ சிறிய பிரச்சனைகளோ என்னதான் இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் அவரிடத்தில் ஒப்புவியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம். துதியுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்தி மறவாமல் அவரை துதியுங்கள். துதிக்கிற வேலைகள் எல்லாம் எரிகோ மதில் இடிந்து விழுந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அல்லவா. கர்த்தர் இந்த நாளிலும் என்னதான் தடைகள் மலைகள் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் ஒரு மெழுகை போல உருக செய்ய எங்கள் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். சர்வ வல்லவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவரிடத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்புமாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லவரே, மகிமையின் ராஜாவே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்த ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும் முகங்களை ஆண்டவரே ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கேட்டு அவற்றுக்கு பதில் தருகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல சமாரியனாயிருக்கிறீர் அப்பா. எங்களை கைவிடாத ஒரு நல்ல நியாயாதிபதியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கவலை கொள்ளாதிருங்கள், எதை நினைத்து கவலை கொள்ளாதிருங்கள். அவரை பார்த்து நாங்கள் எந்த சூழலையில் அவரிடத்தில் எங்கள் தேவைகள் எல்லாம் சொல்லும் போது தேவன் எத்தனை தடவை சந்தித்திருக்கிறார், எத்தனை தடவை நம்முடைய கூக்குரலை கேட்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு வீடுகளில் இருந்து உம்மை நோக்கி மன்றாடுகிறார்கள் அப்பா. நாங்கள் உள்ளோரும் ஒருமித்து ஒரே குரலாய் உம்மை நோக்கி எங்கள் ஜெபங்கள் துதிகள் விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளை முழுவதுமாய் ஆசீர்வாதமாய் தருவீராக அப்பா. எங்கள் மத்தியில் இந்த நாளில் செய்தியை கொண்டு வருகிற தாசனை கர்த்தாவே நீர் மறைத்து மகன் மூலமாய் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு துணையாய் இருக்கிற கர்த்தர், எல்லா காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து நடத்தி செல்வீராக ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் நம்பி இருக்கிற பிள்ளைகள், துணிகர பாவ கிரியைகள் எங்களை மேற்கொள்ள கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிற பிள்ளைகள். அவர் சொன்னார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர். ஹல்லேலூயா. முன்னிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர் எங்க கூடவே இருக்கிறார். எங்க நம்பிக்கையை கொஞ்சமே நாங்கள் தளர விடாமல் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். என் கண்மலையும் மீட்பருமான என் கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.
என் கண்மலையும் நீ பெருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் நீ பெருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதா வாழ்வு பரிசுத்தமா. வசனம் தியானிப்பதா வாழ்வின் பரிசுத்தமாய். ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் புகந்ததாகட்டும். என் கண்மலையும் பெருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். உம் வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். உன் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா ரட்சகரின் இரத்தத்தால் கழுவினீரே. என் ஏசையா ரட்சகரின் இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனே, நீர் பரிசுத்தரப்பா. நீர் பரிசுத்தரா இருப்பது போல ஆண்டவரே எங்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்கள் எண்ணங்கள் எங்கள் சொற்கள் எல்லாம் உமக்கு உகந்ததாக எப்போதும் இருக்கணும் ஆண்டவரே. கால சூழ்நிலைகளின் பின்னால் நாங்கள் செல்லாத படிக்கு, உலகத்தின் போக்கில் நாங்கள் போகாத படிக்கு ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் பரிசுத்தர்களாய் ஆண்டவரே உமக்கேற்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் எங்கள் தேவனின் நிர்மூலமாக்கும்படியாக ஆண்டவரே எங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. சத்துரு எங்களை ஒரு போதும் தொடரப்படாத படிக்கு தகப்பனே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை வைத்து மறைத்து நீர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. மகிமையின் தேவனே, பரிசுத்தம் உள்ள தேவனே, உன்னத தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர் அப்பா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையால் தான் நாங்கள் இந்த நாள் வரைக்கும் நிலநிற்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. நீரே எங்களை தாங்குகிறீர், நீரே எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. ஓ உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய செயல்களுக்காக நன்றி, உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றி தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம் சொல்லுவோமா ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம ஆண்டவரே எங்களால வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம எங்களுக்கு வாழ தெரியாதப்பா. நீங்க தான் எங்களை ஒரு தகப்பன் சுமப்பது போல எல்லா வழிகளிலும் எல்லா கஷ்டமான பாதைகளிலும் எங்களை சுமந்து கொண்டு வந்தவரப்பா.
எங்களுக்கு எங்களை ஆட்டி தேற்றி எங்களை அரவணைத்து நடத்தும் எங்கள் தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் சொல்லுவோமா, ஓ உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, ஓ உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபை தான், நான் நிலைப்பதும் உங்க கிருபை தான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபை தானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் இல்லாமே வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாமே வாழ தெரியாதையா, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, காலை எழுந்தவுடன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கியதையா, என் அரணம் என் கோட்டை அடைக்கலம் நீரே, என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர், உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர், உமது அடிமை தானையா கேடகம் நீரே, உங்க கிருபை இல்லாத வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, அதிசயமானவரே சர்வ வல்லவரே துதிக்கிறோம் அப்பா, ஆறுதல் தருபவரே எங்களை ஆற்றி தேற்றும் தெய்வமே, மகிமையின் ராஜாவே பரலோகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் சர்வ வல்லவரே,
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்தேங்களே வினேசரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவரே, இம்மட்டும் எங்களை எல்லா காரியங்களிலும் எங்களை விடுதலாக்கி நடத்தி வந்தவரே. அப்பா பொல்லாத காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் அனுதினமும் எங்களை தாங்கி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. பயத்தை நீக்குகிறவரே, எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போக்குகிறவரே, எங்களுக்கு விடுதலை தந்து நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து இருப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியுங்க அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு அனுதினமும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரங்களில் எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களோடு இருப்பிறாக, வழி நடத்துவிறாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த அருமையான மாலை வேளையில கூட இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை உங்களை காண கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாடல்களை பாடினோம் தேவ கிருபை ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இல்லாம எங்களால ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. இந்த அருமையான வழியில கூட அருமையான துதிகளை பாடல்களை பாடினோம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற வழியில கூட தேவ கிருபையினாலே ஆண்டவரே இந்த நாளில் கூட எயிலின் தமிழ் சபை சார்பாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக எங்களுடைய அன்பின் ஏலின் தமிழ் சபை குடும்பங்களை விசேஷமா நான் வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினால் இந்த அருமையான மாலை வேளைக்காக, இந்த ஆராதனைக்காக உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இதனால கூட கடந்த வாரத்தில் நீங்கள் திருமண ஆண்டுகள், பிறந்த நாள்கள் அல்லது ஏதாவது விசேஷ நாட்களை கொண்டாடிப்பிருந்தால் விசேஷமாக உங்களுடைய வீடுகளிலே எழுந்திருந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர்கள் நடத்தின இந்த கடந்த வருஷமெல்லாம் நடத்தின கிருபைக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய வருஷத்தை அவருடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிப்போமாக. நன்றியப்பா, கிருபை நிறைந்தவரே. தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே மாலை வேளைக்காக நன்றியப்பா. உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம். இந்த நாளில் கூட உம்முடைய சமூகத்தில் எழுந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் வல்லமை உள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவள் கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே, திருமண ஆண்டா இருக்கலாம், பிறந்த நாட்களா இருக்கலாம், விசேஷ நாட்களா இருக்கலாம், என் தேவன் கிருபையாக இந்த நாட்களில் வழி நடத்தும்படியாக இந்த புதிய ஆண்டு மக்களாக இன்னும் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக தேவ கிருப பெருகும்படியா நான் மனதார இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய கிருபைகள் பெருகுவதாக, இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய கிருப நன்மைகள் தொடர்ந்து வருவதாக, இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்ன கர்த்தர் அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு நிச்சயமான முடிவை, அப்பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுக்கும்படியாக இயேசுவின் உன்னதமான நாமத்தினால மனதார நாங்கள் சபையாக ஆசீர்வதிக்கிறோம். கடந்த வருஷமெல்லாம் நீர் பாராட்டி வந்த தயவு கிருப மேன்மைக்கு நன்றியப்பா. இந்த ஆண்டு ஆசீர்வதியும் தொடர்ந்து வளர்த்தும் காத்துக்கொள்ளும். இந்த நாளில் கூட காணிக்க கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருப பெருகுவதாக, அன்பின் கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காணிக்கை ஆசீர்வதியும் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். தேவ கிருபையும் தேவ சமாதானம் தேவ ஆளுகையும் ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அன்பான அன்புரை சகோதரன் மூலம் நீர் என்ன காரியத்தை குறித்து கூட பேச இருக்கிறீரோ நாங்கள் திட்டமும் தெளிவுமா அதை கேட்க எங்கள் இதயங்களை திறந்து வைக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே சகோதரன் ஜெபா மூலம் ஆண்டவரே வார்த்தையோடு எங்களை இடைப்படுவீராக. வார்த்தை ஆசீர்வதியும் சகோதரனை பலப்படுத்தும் கிருபையின் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து பொறுப்படுத்த காத்துக்கொள்ளும். தர்மையான மாலவிளைக்கு நான் இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் தொடர்ந்து இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள கிருபை உள்ள இரக்கம் உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். அப்படியா, உக்கர்வமாக இந்த நாளில் கூட ரெண்டு ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் மாத்திரம் தான். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நியூசிலாந்து போர்டர்ஸ் வந்து 15ஆம் தேதி திறக்க இருப்பது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி திறக்க இருப்பதுனால நீங்கள் அந்த ஓக்லாண்டை விட்டு வேறு இடங்களுக்கு போக இருப்ப போக விரும்பினால் நீங்கள் வேறு ஹாலிடேக்கு போக விரும்பினால் தயவுசெய்து நீங்கள் நிச்சயமாக அந்த
பாஸ்போர்ட், அதாவது நீங்க போக வேண்டிய இந்த வேக்சினேஷன் பாஸ்போர்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டும். அதுக்குரிய வெப்சைட்டுகள் உண்டு, அதை நீங்க சரி செய்து நீங்க வேக்சினேட் பண்ண பிள்ளைகள் தயவு செய்து அதை பார்த்துக்கொண்டு அதை டவுன்லோட் பண்ணும்படி அவங்களை உற்சாகப்படுத்துறேன். அதே நேரத்தில் வந்து நம்முடைய 24 hours ஜெபம் வந்து 24 மணி நேர ஜெபம் வந்து வருகிற வெள்ளிக்கிழமை 26, 27 இருப்பதுனால வந்து எல்லா இடங்களும் பூர்த்தி ஆகிவிட்டது. பெயர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி. நான் இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த எந்த நேரம் என்பதை அறிய தருகிறேன். அதுக்கு இணங்க நீங்கள் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெப குறிப்பு அனுப்பி வைக்கப்படும். வீட்டில் இருந்த வண்ணமாக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசி ஜெபமாக இருப்பதனால் நிச்சயமாக தேவன் கிருபை கொடுப்பாராக. இந்த மாலை விலைக்கு நன்றி. வார்த்தைக்காக காத்திருப்போமாக. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்போம். இயேசுவின் நாமத்தினால் சகோதரியை மீண்டும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவார். ஆமென். மீண்டும் ஒரு விசை நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே கூட ஆண்டவர் ஒரு பெரிதான கிருபியை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஒரு நன்றியோடு கூட ஸ்தோத்திருப்போம். லாக்டவுன் வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். வெகு சீக்கிரத்திலேயே நாம் லாக்டவுன்லேருந்து வெளியில் வந்து விடுவோம் என்று நாம் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஒரு நிமிடம் தலையில் தாழ்த்தி ஜெபித்துவிட்டு நம்ம இந்த மாலை செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். தகப்பனே, உமை நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிற ராஜா, உமக்கு நன்றி கர்த்தாவே. இம்மட்டுமாக தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் போதுமானவராக இருந்து கிருபியாக எங்களை வழி நடத்தி வந்திருக்கிற மகா பிரிய தயவிற்காக உமை நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறப்பா. இந்த மாலை வேளையில் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த என்ன காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்கணும்னு ஆண்டவரே நீங்கள் சித்தம் கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை குறித்து மாத்திரமே தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், எங்களை உற்சாகப்படுத்துகிற கர்த்தர், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. என்னை முற்றிலுமாய் மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்க. உங்களோட வார்த்தைகள் தகப்பனே அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து என்ன சர்வ வல்லமையிலான நாமத்தில் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே. ஆமென். இந்த மாலை வேளையிலும் கூட என்ன காரியத்தை குறித்து பேசலாம் என்று அதிகமாக நான் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது மத்தேயு 7வது அதிகாரத்தில் இடுக்கமான வாசல் வரியை உட்பிரவேசிக்கிறவர்கள் என்ற அந்த 2 வாசல்களை குறித்து பேச வேண்டும் என்று நான் முதலாவதாக யோசித்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், எனிவே பாஸ்டர் வந்து அழகாக மலை பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார், அதனால் நெக்ஸ்ட் வீக்கோடு கூட முடிப்பாருங்க இல்லையா. அதனால் நான் நினச்சேன், சரி அந்த சப்ஜெக்டை வந்து பாஸ்டர்கிட்டே விட்டுட்டு நான் வந்து இந்த மாதம் கர்த்தருக்கு நமக்கு கிருபியாக கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையிலேயே அது யாரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தேவன் இந்த மாதம் நமக்கு அந்த வாக்குத்த கொடுத்தாரோ, இந்த செய்தி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனத்தின் அடிப்படையிலேயே தேவனுடைய செய்தியை கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். நீதிமொழிகள் 23:18 தான், ஆண்டவர் இந்த மாதம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற ஒரு அழகான வார்த்தையை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அதனால அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் வந்து சுருக்கமாக எல்லோருக்கும் நான் புதிதாக எதையும் நான் சொல்ல போறதில்லை, ஏற்கனவே தெரிந்திருக்கிற சத்தியம்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் கர்த்தருக்குள் ஊன்ற கட்டுகிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள். நாம் சோர்வடைந்திருக்கிற நேரத்தில் நாம் வந்து எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன என்று சொல்லி நாம் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து சொல்லலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வி ஆல் லிவ் வித் சர்டன் ட்ரீம்ஸ் இன் ஆர் லைஃப்ஸ். நம்முடைய எதிர்காலம் இப்படியாக இருக்க வேண்டும், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படியாக இருக்க வேண்டும், நம்முடைய எதிர்கால கரியர் இப்படியாக இருக்க வேண்டும், என்னுடைய எதிர்கால படிப்புகள் இப்படியாக இருக்க வேண்டும், என்னுடைய எதிர்கால வேலை இப்படியாக இருக்க வேண்டும், என்னுடைய எதிர்கால பொருளாதாரம் இப்படியாக இருக்க வேண்டும், எதிர்கால குடும்ப சூழ்நிலை இப்படியாக இருக்க வேண்டும், என்னுடைய தொழில் இப்படியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு ஆசை இருக்கும். விசேஷமாக கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும், ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் சம்டைம்ஸ் எல்லோருடைய வாழ்க்கையில் நடப்பது போலவே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அது நடைபெறாத பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்ம எதிர்பார்த்திருக்கிற அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாத பொழுது, எத்தனையோ முறை நான் ஜெபித்திருந்தோம், எத்தனையோ முறை ஆண்டவரோட சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுதிலும் நான் விரும்புகிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடைபெறாதபடிக்கு ஒரு தடை நமக்கு வரும் பொழுது நம்ம அநேக வேளைகளில் சோர்ந்து போய்விட்டு ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அந்த நிலைமைக்குள்ளாக கடந்து சென்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி யோபுவின் புத்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தில் யோபு இப்படியாக சொல்கிறார், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாக இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை, அதாவது யோபுவோட நிலைமை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த உத்தமர்களின் உத்தமனாக இருந்தவர் யோபு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலைமையே தலைகீழாக மாறி போகும் பொழுது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவம் தான் யோபு ஆண்டவரை நோக்கி கெஞ்சும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க,
நான் கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நான் நம்முடைய சமூகத்தில் என் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் எப்படியாவது இந்த போராட்டங்களிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரோட சமூகத்தில் நான் எத்தனையோ காரியங்களை கேட்டு பார்க்கிறேன். ஏன் எனக்கு இந்த நிலைமை வந்தது? நான் நன்றாகத்தானே இருந்தேன், ஏழைகள் சாப்பிடாதபடிக்கு நான் சாப்பிட்டது உண்டோ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல் கரிசனையாக இருந்த ஒரு மனிதன், தன்னுடைய சுயத்தை நம்பாதபடிக்கு மற்றவர்களுடைய நலனுக்காக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய நிலைமையில் அப்படி இருக்கும் பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி ஏன் எனக்கு நடந்துச்சுனாவது சொல்லிடுங்க ஆண்டவரேன்னு கெஞ்சிறப்போ அவர் சொல்றாரு, நான் கெஞ்சி நிற்கிறேன், நீர் பாராமுகமாக இருக்கிறீர்னு சொல்ற பார்க்கலாம். அப்போ எப்படி தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாதபடிக்கு யோபு அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது எப்படி அவர் புலம்பி தவித்தார். அதே போல சங்கீதங்களின் புத்தகம் 42:3 சங்கீதம் 42:3 உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அதாவது கூட இருக்கிற மக்கள் எல்லாம் நீ தேவனைத்தானே நம்பி இருந்தாய், இவரைத்தானே உன்னோட அடைக்கலமாக கொண்டிருந்தாய், இவரிடத்தில் நீ ஜெபிக்கும் பொழுது உன்னோட காரியங்களெல்லாம் வாய்க்கும் என்று நீ நம்பி இருந்தாயே, இப்பொழுது உன்னுடைய நம்பிக்கை என்னாயிற்று என்று கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் கேட்கும் பொழுது இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு சொல்லி அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆர் ஹார்ட் டு அக்செப்ட். நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் தடங்கல்கள் வரும் பொழுது, தடைக்கற்கள் நமக்கு முன்னதாக போடப்படும் பொழுது நம்ம அநேக வேளைகளில் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களை உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கலாம், இல்ல நம்முடைய ஊழிய பாதைகளா இருக்கலாம், எதிலெல்லாம் நமக்கு முன்னதாக தடைகள் வந்து நாம் எதிர்பார்க்கிற ஒரு முடிவு நமக்கு வராத பொழுது, எதிர்பார்க்கிற ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்காத பொழுது, when we end up in failure, we lose our heart, நம்ம இதயம் சோர்ந்து போய் விடுகிறது, கரைந்து போய் விடுகிறது, அதுக்கு யோபுவை போல சங்கீதக்காரரை போல நம்ம புலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. ஸோ இந்த மாலை வேளையிலே தேவன் நமக்கு கிருபியாக இந்த மாதம் ஒரு அழகான வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. எந்த சூழ்நிலையில நம்ம கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை தான் தோல்விகளை நம்ம சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நம்மை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத கர்த்தாதி கர்த்தார், அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேனென்றும் இருக்கிறது. அவர் மனம் மாற மனிதன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த தேவன் இந்த மாதம் எனக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கிற, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற ஒரு அழகான வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம தைரியப்படுவோம், உற்சாகப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதுமாக நம்மை வழிநடத்த வல்லமையில தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையின் மத்தியில் நம்ம கடந்து சென்று கொண்டு இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டு ஆண்டவர் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னதாக ஏன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகிறது? ஏன் நாம் விரும்புகிற காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் போகிறது? நாம் எந்த பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ, ஏன் அந்த தடைக்கற்கள் நமக்கு முன்னதாக வருகிறது அப்படின்னு சொல்லி முதலாவதாக நம்ம வந்து மூன்று காரியங்களை தியானித்து பின்னதாக நம்ம வந்து அதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கறத யோசித்து எப்படியாக அந்த தடைகளை நான் தாண்டி நாம செல்ல முடியும் என்பதை குறித்து நான் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தடைக்கற்கள் வருகிறது, ஏன் தடங்கல்கள் வருகிறது, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ட்ரீம்ஸ் வந்து why does it get shattered? மூன்று காரியங்கள். முதலாவதாக failures can come in our lives because of my disobedience. என்னுடைய கீழ்ப்படையாமை நிமித்தமாக ஆண்டவரை நான் முதன்மைப்படுத்தாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுயத்தை நம்பி, என்னுடைய சுயத்தை சார்ந்து நான் ஓடிக்கொண்டு ஆண்டவரை முதன்மைப்படுத்தாமல் கீழ்ப்படியாமைக்குள்ளே நான் கடந்து செல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வருகிறது, என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகிறது. எத்தனையோ உதாரணங்கள் வேதத்தில் அதுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த நிமித்தமாக 40 வருடங்கள் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் மாலை வேளையில் நான் எந்த காரியத்தை குறித்து பார்க்கலாம் என்றால், ஆகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம். ஆகாயுடைய புத்தகம் வந்து இருக்கிற குட்டி தீர்க்க தரிசிகளே, அவர் தான் இருக்கிறதுல குட்டி தீர்க்க தரிசி, 2 அதிகாரங்கள் தான் இருக்கும். ஆனால் அநேக சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த ஆகாயின் புத்தகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, புத்தகமாக இருக்கிறது, ஆனாலும் அது இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அது பொருந்தும். காரணம் என்றால், ஆண்டவருடைய இதய துடிப்பு, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை ஆகாய் 1வது அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துறது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஆகாய் 1வது அதிகாரம் எங்க இந்த சூழ்நிலையில் நடக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுதுதான் எகிப்திய பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து 70 வருடங்கள் இருந்துவிட்டு இப்பொழுதுதான் விடுதலையாக வந்திருக்கிறார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அவர்கள் வந்து மீண்டுமாக வந்து அலங்கத்தையும் தேவாலயத்தையும் கட்டுவதற்காக 3 பேட்ச் அவர்கள் வந்து மீண்டுமாக திரும்பி வந்திருந்தார்கள். திரும்பி வந்து 15 வருடங்கள் நடந்துடுச்சு. இங்க ஆலயத்தை கட்ட வேண்டி வந்த அந்த மக்கள் இந்த ஆலயத்தோட வேலையை ஆரம்பிச்சுட்டு அதை முடிக்கல. அதை முடிக்காதபடிக்கு என்ன பண்ண ஆரம்பித்தார்கள் என்றால், தாங்க வந்து தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. பின்னதாக கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஆகாய் 1வது அதிகாரம் 5-6 பாருங்க. இப்பொழுதும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்க
திரளா விதைக்கிறீங்க, நல்ல உங்களோட எஃபர்ட்ட போடுறீங்க, அநேக பலன் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நல்ல டைமை செலவு பண்றீங்க, நல்ல மணியை செலவு பண்றீங்க, நல்ல உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்க அந்த இடத்துல செலவு பண்ணிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அறுத்து கொண்டு வருவது கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நீங்கள் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அதாவது கூலியை சம்பாதிக்கிறவன், நான் எப்படி வந்து கூலியை சம்பாதிச்சு என் பாக்கெட் வந்து ஓட்டையாக இருந்துச்சுன்னா, நான் பாக்கெட்ல காயின்ஸையோ இல்லை பணத்தையோ போட்டானே அது எப்படி கீழே விழுந்து போகுமோ, அப்படி அந்த கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலாய் பை, அப்போ எவ்வளவு சம்பாதித்து கொண்டு வந்திருந்தாலும் அதோடைய பலனை அனுபவிக்க முடியாதபடிக்கு போய் விடுகிறது, அதோட பலன் கிடையாமல் போய் விடுகிறது. நான் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் என்னோட பசி ஆறாமல் போய் விடுகிறது, நான் எவ்வளவுதான் எனக்கு மேல அங்கிகளை நான் போர்த்தி கொண்டு இருந்தாலும் என்னுடைய குளிர் என்ன குளிரிலிருந்து என்னை காப்பாற்ற முடியாமல் போய் விடுகிறது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் அந்த சூழ்நிலை அங்கே வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 9வது அதிகாரம் 1வது பகுதி 9வது வசனம் 9வது வசனத்துடைய 1வது பகுதி இங்கே போட்டிருக்கு பாருங்க. அதிகமாக வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அதிகமாக வரும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க, ஆனால் கொஞ்சம் கிடைத்தது. யோசித்து பாருங்கள், அநேக வேளைகளில் இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியில் கடந்து செல்கிறோம், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், ஆனால் அதை பலன் அடைய முடியாமல் நம்முடைய சூழ்நிலை மாறி போகிற அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே எங்கே போட்டிருக்கு பாருங்களேன், அந்த 9வது வசனத்துடைய பின்பகுதி, அதாவது 1வது பகுதி சொல்கிறது, அதிகமாக வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். அப்போ யார் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டதா? தேவனே ஊதி போடுகிறாராம். கஷ்டப்பட்டு அரிகளை அறுத்து வயலிலிருந்து அந்த அரிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சா ஆண்டவர் அதை ஊதி போடுகிறாராம். அதோடைய பலன் நமக்கு சேராதபடிக்கு ஊதி போடுகிறாராம். ஏன் அதை ஊதி போடுகிறான்னு சொல்லி இந்த 9வது வசனத்துடைய பின்பகுதியும் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள், இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பணியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. அதாவது என்ன சொல்ல வந்தார்னு சொன்னா, நீங்க என்னுடைய, நான் உங்களை அந்த அடிமைத்தன அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து வந்து என்னுடைய ஆலயத்தை கட்டும் பணிக்காக உங்களை நான் அர்ப்பணித்திருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணினீங்க, நீங்க 15 வருடங்களாக ஆலய பணியெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து இப்ப என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சொந்த வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுடைய சொந்த பலன் உங்களோட சொந்த நலனை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரை பிரதானப்படுத்தப்படுத்தாதபடிக்கு நீங்க போயிட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாலை வேளையில இந்த என்னோடு உங்களோடு கூட பேசுவதாக, ஒருவேளை நம்ம போராட்டத்தின் மத்தியில் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தோம், நம்ம வந்து எல்லாம் பிரயாசப்பட்டு சேர்த்ததை எல்லாம் இழந்து கொண்டிருப்போம், ஆனால் இந்த மாலை வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் தன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய நேரத்திலாகட்டும், நம்முடைய தொழில்களாகட்டும், நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலாகட்டும், இல்லை நம்ம செலவிடுகிற பிரயாசத்திலாகட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தரை நான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக எல்லாவற்றையும் நான் விட்டுவிடணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் எல்லாமே ஆண்டவரை மையப்படுத்தி இருக்க வேண்டும். ஆண்டவரை சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றி தான் இத்தனை காரியங்களும் இருக்க வேண்டுமே தவிர, ஆண்டவரை நம்ம ஒரு பொழுதும் ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்ம முதன்மைப்படுத்த அதுபடிக்கு போய்விடக்கூடாது. இந்த ஜனங்கள் அதை தான் பண்ணினாங்க. அவங்க என்ன பண்ணினார்கள், 15 வருடங்களாக அந்த இடத்துல இருந்து தேவாலயம் கட்டப்படாதபடிக்கு அது அப்படியே பாழாய் கிடந்தது. ஆனால் அவங்கவுங்களுக்கு வீடை கட்டி செய்து ஆண்டவர் வந்து மீண்டுமாக அவருடைய மந்தையில் சேர்க்கிற ஒரு கிருபியுள்ள தேவனாக இருக்கிறார். அதை தான் அன்னைக்கு வந்து அந்த மக்களுக்கு பண்ணினார். அவர்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவர் ஒரு தடையை போட்டார் பாருங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தடுத்தார். காரணம் என்ன, நீங்கள் ஆலயத்தை கட்டாதபடிக்கு உங்களுடைய சொந்த காரியத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இந்த மாலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாத குறைச்சல் போக வேண்டும் என்றால் முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை முதன்மைப்படுத்தி உம்முடைய காரியத்துக்கு அதிக பிரயாசத்தை நான் செலவிடுகிறேன் என்று ஆண்டவரோட சமூகத்தில் நாம் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்து. 8வது வசனத்துக்கு நீங்க வரும்பொழுது ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறாரு பாருங்களேன். 8வது வசனம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதின் பேர் நான் பிரியமா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சோ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் மலையின் மேல் ஏறி வந்து மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், என்னுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதாவது உன்னுடைய ஃபோக்கஸ், உன்னுடைய ப்ரையாரிட்டிஸ் என்கிட்ட திரும்பணும். என்கிட்ட திரும்பும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமில்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சோ முதலாவதாக ஃபெயிலியர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது அதற்கு காரணம் தேவனுக்கு கீழ்படியாத
படிக்கு தேவனை நாம் முதன்மைப்படுத்தாத படிக்கு நம்ம வந்து ஒரு அப்படி ஆரம்பித்த நாம் வந்து நம்முடைய சுயத்தால் எடுக்கப்பட்டு நம்முடைய சுய பலத்தை நம்பி நம்ம சுய காரியங்களுக்காக ஓடும் பொழுது ஆண்டவர் ஒரு தடையை கொண்டு வந்து அந்த இடத்துல நம்மை வந்து அந்த அந்த காரியத்தை அடைய முடியாத படிக்கு தடுத்து நிறுத்துகிறார். இது முதலாவது காரியம், அது அன்பு நிமித்தமாக மட்டும்தான். இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா failures can can come because Satan has blocked our success. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா failures can come because Satan has blocked our success. முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறார் because he wants to grab our attention. இரண்டாவதாக பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துவானா? நீங்கள் அநேக வேளைகளில் இதே யோபுவோட வாழ்க்கையில் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த யோபுவோட வாழ்க்கையில் பிசாசு தான் அந்த காரியத்தை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை தடுத்தான்னு சொல்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது ஆனாலும் வேதத்தில் இன்னொரு பகுதியை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன், இரண்டு பகுதிகளை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா அநேக வேளைகளில் நம்ம வந்து இது ஒரு மித்தா நம்ம நினச்சிக்கிறோம். அநேக வேளைகளில் பிசாசை குறித்து நம்ம நினைக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த பிசாசுக்கு அதிக முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்பது கிடையாது. தானியேல் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருப்பார், நிச்சயமாக அதோட தரிசனத்தோட பதில் வேணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணியிருப்பார். இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலெல்லாம் தானியேலோட வாயிலிருந்து சொல் பிறவும் பொழுதே ஆண்டவர் அதற்கான பதிலை தானியலுக்கு கட்டளையிட்டிருப்பார். எப்பொழுதுமே அதுதான் தானியலுடைய வாழ்க்கை. தானியல் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர், நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறதுல தானியலுடைய வாயிலிருந்து அவர் என்ன விண்ணப்பத்தை கேட்டிருந்தாலும் சரி உடனடியாக ஆண்டவர் பதிலை கொடுத்திருப்பார். ஆனால் இந்த 10வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது தானியல் கேட்கிற அந்த விண்ணப்பத்துக்கு பதில் இல்லை. அவர் 3 வாரங்கள் அவர் ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாரு. ஏன்னு சொன்னா அவர் எதிர்பார்த்திருந்த ஒரு பதில் அந்த அவருக்கு கிடைக்காதனால அந்த 3 வாரங்கள் அவர் துக்கிக்கிறார். நீங்க 2வது 3வது வசனங்கள், அந்த நாட்களில், அதாவது அந்த 3 வாரங்கள், 21 நாட்களில் தானியல் ஆகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்கள் ஆகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, அதாவது ஒழுங்கா நான் சாப்பிடல, இறைச்சியும் திராட்சை ரசமும் எனக்குள் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமளத்தலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அதாவது தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்ளாத படிக்கு, அதாவது ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட் தான் நான் கிட்டத்தட்ட நீங்க நீ விரும்புகிற காரியத்தை நீ சென்றடைய முடியாதபடிக்கு தடையை பிசாசானவன் ஏற்படுத்தினானா?
அன்னைக்கு தானியலோட வாழ்க்கையில அது நடந்துச்சப்ப யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் அநேக வேளைகள்ல பிசாசு நேரடியா நமக்கு தடைகளை கொண்டு வரமாட்டான், ஆனா அநேக மக்கள் மூலமாக அன்றைக்கு பெருசிய ராஜ்ய மன்னனை பிசாசு ஏற்படுத்தி கொண்டான். அதன் மூலமாக தடைகள் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில உண்டு, அது நிச்சயமாக உண்டு. காரணம் என்ன பிசாசு, அதுக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் அதை சொல்றேன். பட் பிசாசன் எப்படியாவது நம்முடைய வெற்றியை தடுக்க வேண்டும் என்று, தேவன் இடத்திலிருந்து நம்ம பிரித்து விட வேண்டும் என்று, தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் சென்றடையாட முடியாதபடிக்கு தடுக்க வேண்டும் என்று பிசாசு ரொம்ப ஜாக்கிரதையிலவனா இருக்கிறான். இன்னொரு காரியம் நடந்து பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இது பவுலுடைய வாழ்க்கையில நடந்தது. பவுல் வந்து தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 18 வசனம், 1 Thessalonians 2:18, 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 18 வசனம், நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாய் இருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். அங்க போட்டிருப்பாருங்க. அப்போ பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு, இதோடைய பேக்ரவுண்ட் நீங்க படிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும், ஆனா அதனால நான் சுருக்கமா நான் சொல்லி கடந்து செல்கிறேன். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 17 அதிகாரத்துல நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை தான் அந்த இடத்துல பவுல் வந்து அங்க எழுதுகிறார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, பவுலும் அவரோடு கூட இருக்கக்கூடிய மற்ற சீஷர்களும் சேர்ந்து அங்கு தேவனுடைய ராஜ்யத்தை தெசலோனிக்கே பட்டணத்துல பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அங்கு தெசலோனிக்கே பட்டணத்துல பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சில யூதர்கள் அவர்கள் சேர்ந்து எழும்பி அவர்கள் வந்து அந்த இடத்துல ஜேசன், அத யாசோன்னு போட்டிருக்கும் தமிழ்ல, அந்த யாசோன் அன்றைக்கு தெசலோனிக்கேயருக்குள்ள போக முடியாதபடிக்கு அன்னைக்கு சாத்தான் அவர்களை தடை பண்ணினான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் கூட வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற முடியாதபடிக்கு சாத்தான் கிரியை செய்வது உண்மை. நம்ம அநேக வேளைகளில் சாத்தான் ஒரு மித்தாக தான் நம்ம பார்க்குறோம். சாத்தானை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த சாத்தானுடைய விஷயத்தில் நம்ம வந்து அதிக கவனம் செலுத்தாமல் போகிறோம். ஆனால் அதனால தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:12 எல்லாம் தெரிஞ்சிருக்கிற வசனங்கள் தான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:12 பவுல் அழகா சொல்றாரு பாருங்களேன், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம இந்த வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நம்ம பார்க்க முடியாது, ஆனா அந்த தள்ளப்பட்ட தூதன், அந்த மூன்றுல ஒரு பங்கை தன்னோடு கூட இழுத்துக்கொண்டு போன அந்த லூசிபர்ங்கிற அந்த தூதனுடைய தலைமையில இருக்கக்கூடிய அந்த சாத்தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வருவது உண்மை, நிஜம். ஏன்னா தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டார், பிரியமான புருஷர்களாக நம்ம ஏற்றுக்கொண்டார், பிரியமான பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தரிசனம், நாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த பொட்டன்ஷியலை நம்ம ரீச் பண்ண முடியாதபடிக்கு சாத்தான் தடை பண்ணுவது இன்னைக்கு உண்மையா தான் இருக்குது. வாய், பிகாஸ் ஹீ நோஸ் யுவர் பொட்டன்ஷியல். நாம் எப்படி போவோம், எப்படி வளருவோம், தேவன் நம்ம எப்படி எடுத்து பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார், உலகத்துக்கு நாம் எப்படி பயனுள்ளவர்களாக மாறப்போகிறோம், நம்ம எப்படி இந்த பிசாசை எல்லாவற்றையும் எதிர்த்து விட்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நாம் எப்படி இந்த ஆண்டவரால் உபயோகப்படுத்த போகிறோம் என்பதை பிசாசன் அறிந்தவனாய் இருக்கிறான். So he is afraid. அதனால என்ன பண்ணிக்கிறோம், எப்படியாவது நாம் அந்த இடத்தை சென்றடைய முடியாதபடிக்கு, நம்முடைய தரிசனத்தை நம்ம சென்றடையாத முடியும் படிக்கு, நம்முடைய ட்ரீம்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாதபடிக்கு எல்லா விதத்திலும் போராட்டங்களை கொண்டு வந்து சாத்தான் தடை பண்றான். Because he knows your strength. He knows how sincere we follow Jesus. அவனுக்கு நம்ம பலம் தெரியும், எவ்வளவு உத்தமமாய் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சாத்தானுக்கு தெரியும். நாம் அப்படியே ஓட விட்டோம்னு சொன்னா ஒரு பெரிய ஆபத்து அவனுக்கு காத்திருக்கிறது என்பது பிசாசானவனுக்கு தெரியும். கடைசி காலமானதால் எப்படித்தான் முடியும்னு சொல்லி எல்லோரையும் வஞ்சிக்கும்படி வகை தேடி சுற்றித் திரிகிற அந்த பிசாசானவன் என்ன பண்ணுகிறான் என்றால் தடைகளை கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில ஏற்படுத்துகிறான். அப்போ முதலாவது அவன் நம்முடைய வாழ்க்கையில தடை வருவது தேவன். ஒருவேளை நம்ம வழி விலகி போகும் பொழுது, அவரை முதன்மைப்படுத்தாத படிக்க இருக்கும் பொழுது நம்முடைய அட்டென்ஷனை திருப்பும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்துகிறார். ஆனா இரண்டாவதாக பிசாசானவன் தேவனுக்கென்று நாம் ஓடிக்கொண்டு
கொண்டிருக்கும் பொழுது அந்த பொட்டன்ஷியல் நம்ம ரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல தடைகளை அவன் ஏற்படுத்திக்கிறானா? ஏன்னா அவன் நமக்குள்ள முதல்ல சந்தேகத்தை விதைப்பான். கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக எசேக்கியா ராஜாவையோட வாழ்க்கையில் நடந்ததை குறித்து ஒரு ஒரு நம்ம சர்ச் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு 3-4 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நானே கூட அந்த சம்பவத்தை குறித்து நான் நிறைய வேளைகளில் நான் பேசியிருக்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்துக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னேன்னா அங்கே எல்லோருக்கும் தெரியும் எசேக்கியா தேவனுக்கு பயன் தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்திருந்த மனிதன். அதை எசேக்கியாவை குறித்து வேதம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இப்படி போட்டிருக்கு என்னன்னு சொன்னால் தன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில் எசேக்கியாவை போல யூதாவில் இதுக்கு முன்னதாக ராஜாக்கள் இல்லையா பின்னதாக ராஜாக்கள் இல்லையா அவ்வளவாக தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில் எசேக்கியா எல்லாரை காட்டிலும் அதிகமாக தேவனை நம்பின ஒரு மனிதன். He had so much of faith in God. He trusted God so much. ஆண்டவரை அவ்வளவாக நம்பினான். தன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவருடைய திட்டப்படி தான் நடக்கும்னு சொல்லி நம்பினான். ஆனால் ஒரு நாள் அசீரியர்கள் வந்தாங்க, சனகரிப் வந்தான். சனகரிப்புங்கிற ஒரு ராஜா வந்து அந்த தேசம் முழுவதுமாக அவன் முற்றுகை போட்டுக்கொண்டு தன் ரத்சாக்கேங்கிற தன்னுடைய ஒரு ஒரு ஆளை அனுப்புறாரு. அந்த இடத்துல அவருடைய தலைமை ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அனுப்புறாரு. அவங்க வந்து அந்த இடத்துல அன்னைக்கு இஸ்ரவேல் யூதாவை முழுவதுமாக எருசலேமை முழுவதுமாக முற்றுகை போட்டதுக்கு பின்னதாக அவர்கள் அந்த இடத்துல நடுங்குகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு பார்க்கலாம். அன்னைக்கு பிசாசனன் என்ன பண்ணான், அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன், தெரிந்திருக்கிற சம்பவம் தான். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனம் அந்த ரப்சாக்கே சொல்றாரு பாருங்க, நீங்க யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. நீ ஒரு தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறாய், அந்த தேவன் உன்னை எத்த ஒட்டாத. ஏன்னு சொன்னா, அசீரிய ராஜா அவ்வளவு பலம் பெருந்திய ஒரு ராஜா, இந்த போராட்டத்திலிருந்து உன்னால வெளியில வர முடியாது. நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கொண்டிருந்த உனக்கு முன்னிருந்த ராஜாக்களை காட்டிலும் உனக்கு பின்னிருந்த ராஜாக்களை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் தேவனை நீ அதிகமாய் நம்பி இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னால வெளியில வர முடியாது. That's exactly what Satan does. He wants to inflict fear in us, doubt in us. நமக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குவது, நமக்குள்ள ஒரு சந்தேகத்தை உருவாக்குவது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் மேல ஒரு தேவன் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த வைப்பது தான் பிசாசுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் எப்படி வீழ்த்த முடியும், என்னைக்கு நமக்குள்ள டிஸ்கரேஜ்மெண்ட் கொண்டு வரானோ அன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் விழுந்து போயிடுவாங்க. இந்த மாலை வேளையில பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லன்னு பவுல் சொல்கிறார். பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். அதனால ஒரு காலத்திலையும் நம்ம வந்து தந்திரங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையும் கூட வாழ்க்கையில் தேவனை நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அந்த வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையின் தேவன் ஏன் நம்ம கைவிடுகிறார்? ஒரு காலத்தில் நம்ம கைவிடாத தேவன். ஆனால் பிசாசனன் எப்படியாவது கொஞ்ச காலம் மாத்திரம் தான் இருக்குதுன்னு சொல்லி தேவனை விட்டு நம்ம பிரிக்கும் முகமாக அநேக தோல்விகளை நமக்கு கொண்டு வர்றான். அந்த மாலை வேலை நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தயவு செய்து பிசாசுடைய இந்த திட்டத்துக்கு நம்ம விழுந்து விடக்கூடாது, சோர்ந்து போய் விடக்கூடாது. தைரியமாக நம்ம எழும்பி நாம் நிற்க வேண்டும். பிகாஸ் வி நோ ஹவு த ஸ்டோரி எண்ட்ஸ். பாஸ்டர் அழகா போன வாரம் சேர்மன் எடுத்தாங்க. அது எடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, நம்மளால என்னைக்கு கிரியை செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வருமோ அன்னைக்கு தான் ஆண்டவர் வந்து கிரியை செய்வார். பிசாசவன் எவ்வளவுதான் நம்ம கட்டுகளுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருந்த நம்மளுடைய முழு பலனும் அற்று போய் ஆண்டவரோட சமூகத்துல என்னைக்கு போய் நிற்கிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனம் எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஸோ அங்கே பவுல் சொல்கிறாரு பாருங்க, பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி பிசாசின் சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஸோ இன்னைக்கு பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பிரியமான புருஷனாகிய தானியேலே அன்னைக்கு சொன்னார் இல்லையா, நம்ம தேவனுக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக நம்ம வாழும் பொழுது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தடைக்கற்களை போடும் பொழுது நம்ம பயந்து போய் விடக்கூடாது, நம்ம ஓடி அதை வந்து மேற்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய ரூமில் வந்து நான் அன்றைக்கி போய் எட்டி பார்க்குறப்போ என் பிள்ளைங்களோட ரூமில் ஒரு வார்த்தை போட்டிருந்தது, நிறைய இடங்களில் இருக்கிற ஒரு வார்த்தை தான், அவர்களும் அதை போட்டு வச்சுருந்தாங்க. நான் படிச்சிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, நெக்ஸ்ட் டைம் சேட்டன் ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் த பாஸ்ட், ரிமைண்ட் ஹிம் ஆஃப் ஹிஸ் ஃபியூச்சர். அடுத்த முறை சாத்தானவன் உங்களுடைய பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தினால் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சாத்தானுக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்க. சோ சாத்தானை நம்ம எதிர்க்க வேண்டும். அதனாலதான் யாக்கோபு 4:7 சொல்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். சோ இந்த மாலை வேளையில தேவனுடைய வார்த்தை நம்ம இடத்துல உண்டு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு, தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு, தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மை சூழ்ந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தைரியமா இந்த வாழ்க்கையில சோர்ந்து போய் விடாத படிக்க, ஏன்னா அவன் பிசாசு எப்படியாவது நம்ம விளத்தலணும்னு முதலாவதாக
ஆண்டவர் தடைகளை கொண்டு வருகிறார் சில சூழ்நிலைகளில். இரண்டாவதாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தடைகளை கொண்டு வருகிறான். மூன்றாவதாக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில, தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருது அப்படின்னு சொன்னனா, ஆண்டவருடைய திட்டம் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேற ஆண்டவர் சில வேளைகளில தோல்விகளை அனுமதிக்கிறார். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அல்ல, நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அல்ல. பிகாஸ் காட் ஹேஸ் பெட்டர் திங்ஸ் ஃபார் யூ இன் த ஃபியூச்சர், திங்ஸ் தட் யூ கேனாட் காம்ப்ரிஹெண்ட். நம்முடைய கண்களில் சிந்தித்து பார்க்க முடியாத படிக்க, நம்முடைய சிந்தைக்கு எட்டாத படிக்க, நாம விரும்பினதை காட்டிலும் அதிகமான ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் பொழுது சில வேளைகளில தோல்விகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஃபெயிலியர்ஸ் கேன் கம் பிகாஸ் காட் ஹேஸ் அ பெட்டர் பிளான் ஃபார் யூ. Failures can come because God has a better plan for you. இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் வேற எதையுமே நம்ம எடுக்க முடியாது. முதலாம் தேதி இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ல நான் பார்த்த அதே சம்பவத்தை தான் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோசேப்புன்ற ஒரு மனிதன் இருந்தார் அல்லவா, யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்க போகிறோம். யோசேப் ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரத்துல நம்ம வந்து திருப்பிக்கலாம். ஜோசப் வாஸ் பார்ன் இன்டு அ ஃபேமிலி தட் லவ்ட் காட். ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற ஒரு குடும்பத்துல, யாக்கோபுடைய குடும்பத்துல தான் யோசேப் வந்தார். எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தானே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஹி வாஸ் த மோஸ்ட் லவ்ட் சைல்டு. அதுக்கு 12 சகோதரர்கள் உண்டு, 12 மொத்தம், 11 சகோதரர்கள் இவரையும் சேர்த்து 12 உண்டு. அந்த 12 பேரை காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக நேசிக்கப்பட்ட மகன் தான் இந்த யோசேப்பு. தானும் தன்னுடைய தகப்பன் அவரை அதிகமாக நேசித்தாராம். அதனால தான் ஆதிகாமம் 37வது அதிகாரம் 3:4, அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை யாக்கோபு அதிகமாக நேசித்து பல வர்ணமான அங்கிகளை செய்வித்தான். அதாவது அவருக்கு மட்டும் நல்ல நல்ல ட்ரெஸ் கிடைக்கும், கலர்ஃபுல்லான ட்ரெஸ் கிடைக்கும். அப்போ எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாருடைய இருக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லோரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பெற்றோருக்கு பிடித்த ஒரு பையனாக யோசேப்பு இருந்தார், செல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ இதில் ஆண்டவர் வேற யோசேப்புக்கு சில தரிசனங்களை கொடுத்து விட்டார். நீங்க அதை எங்க போட்டிருக்கோம்னா 5-7 வசனங்கள்ல யோசேப்பு வந்து ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, 7வது வசனம், நாம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகள் அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்போ அவர் சகோதரர்கள்ட்ட போய் சொல்லிடுறாரு, நாங்கள் வயலில் வந்து நான் அறுத்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அரிக்கட்டுகள் வந்து எல்லாரும் அரிகளை கட்டி நேராக வைத்திருந்தோம், மற்ற உங்களுடைய கட்டுகள் எல்லாம் என்னுடைய கட்டை சுற்றி வணங்கி நின்றது அப்படின்னு சொன்னனா, அவருடைய சகோதரர்களுக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு சொப்பனம் வருது. அதுல சகோதரர்கள் மட்டும் கிடையாது, தாயும் தகப்பனும் கூட தன்னை வணங்குவதாக அந்த இடத்துல யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இதெல்லாம் வந்து யோசேப்புடைய பெருமைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. தேவன் அவருக்கு கொடுத்திருந்த ஒரு தரிசனம், தேவன் சொப்பனத்துல யோசேப்பு எப்படியாக உயர்த்த பின்னதாக எல்லாம் உண்மையாக நடைபெற்றது நமக்கு தெரிஞ்சதுதானே. அப்படி இருக்கக்கூடிய தேவன் தான் அந்த தரிசனத்தை கொடுத்திருந்தார். 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். தகப்பன் போய் சொல்றாரு, இந்த சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது. அப்போ தகப்பன் கூட கோபிச்சுக்கிறாரு, நானும் உன்னுடைய சகோதரர்களும் தாயும் உன்னுடைய உன்னை தாயும் சேர்ந்து உன்னை ஒரு நாள் அவர் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்குதான், அவருடைய சகோதரர்களை பார்க்கும்படியாக தகப்பன் அவர் அவரை அனுப்புகிறார். அங்கே போன உடனே சகோதரர்கள் அவர் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை நிமித்தமாக அவரை பிடிச்சு கொண்டு போய் அந்த இடத்துல வந்து ஒரு குழியில தூக்கி முதலாவது போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு எகிப்தியர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கிட்ட, எகிப்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டத்துக்கிட்ட, மீதியானியர் கூட்டம் எகிப்துக்கு போகும்பொழுது அவரை அடிமையாக அந்த இடத்துல விற்று போடுறாங்க. அந்த மீதியானியர்கள் அவர்களை எகிப்துக்கு கொண்டு போய் போத்தி பாருங்கிற ஒரு பார்வோனுடைய ஒரு தலையாரி எங்களோட வீட்டில் கொண்டு போய் அவரை வந்து அடிமையாக விற்று போய் விடுகிறார்கள். அதோடு கூட என்ன பண்ணுறாங்க, அவரோட ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸை கலர்ஃபுல்லாக போட்டிருந்தா அந்த டிரஸ்ஸை எடுத்து ஒரு ஆட்டை அடித்து, அவருக்கு யோசேப்புக்கும் டிரஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பின்னாடி பார்க்கலாம். அப்போ அந்த ஆட்டை அடித்து அந்த ஆட்டுல ரத்தத்தால தோய்த்து அந்த எடுத்து கொண்டு போய் இவன் மகன் இறந்து போய் விட்டார்னு அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல இப்போ இவர் இங்க போத்திபாரியிட வருகிறார். போத்திபாரோட வீட்டுல வந்து அவர் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பின்னதாக ஒரு நாள் போத்திபாரியுடைய மனைவி தவறான ஒரு காரியத்தை இவரிடம் நடப்பிக்க முயன்றது நிமித்தமாக அவர் அந்த இடத்துல தப்பித்து ஓடுகிறார். ஓடுன ஒரு மேல் தவறான குற்றச்சாட்டப்படுகிறது, அங்கிருந்து பிரிசன்ல போய் மாட்டிடுறாரு. யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நாள் அந்த பிரிசன்ல 13 வருடம் இருந்தாராம். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னதாக, 13 வருடங்களுக்கு முன்னதாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது யோசேப்பு வந்து எப்படி ஒரு செல்லப்பிள்ளை, எல்லோராலும் நேசிக்கப்பட்டவர், தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர், தேவனுடைய தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தவர், நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் என்ன ஆயிடுச்சு,
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் எல்லாம் மாறிச்சு தூக்கி கொண்டு போய் எனக்கு பிரிசனில் இருந்தார். பிரிசனில் 13 வருஷம் இருந்து அந்த 13 வருட முடிவில் அவருக்கு வந்து ஒரு 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 சிம்மர் ஆஃப் ஹோப் கிடைக்குது. ஒரு திடீர்னு ஒரு 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 சூழ்நிலை அவருக்கு வந்து தூரத்தில் வெளிச்சம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து ஒன்று கிடைக்கிறது. அவரோடு கூட ஜெயிலில் வந்து 2 பேர்கள் இருக்கிறார்கள், ஒரு சுயம்பாகியும் பானபாத்திரக்காரன் ஒரு பேக்கரும் ஒரு வை கப்பேரர் ராஜாவுக்கும் வயனை ஊற்றி கொடுக்குறவங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து ஜெயிலில் இவரோடு கூட இருக்கிறார்கள். 2 பேரும் செய்த தவறு நிமித்தமாக அவர்களும் ஜெயிலில் இருக்காங்க. அப்போ அவர் 2 பேர் வெளிப்படுத்துகிறார் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 40:14-15 அவர் ஒரு இடத்துல கெஞ்சுறாரு போய் அந்த கப்பேரரை பார்த்து, பானபாத்திரக்காரனை பார்த்து, நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெயிலிருந்து வெளியில் போகிற, வெளியில் போய் இங்கிருந்து நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை. நான் எந்த ஒரு தவறையும் செய்யலப்பா, நான் உண்மையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு போராட்டங்கள்னு தெரியல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்கள்னு தெரியல, ஏன் இந்த பிரிசனில் நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, நான் எந்த தவறும் பண்ணலையே, என்னுடைய வாழ்க்கை சரியான படிக்க தான் ஓடிக்கொண்டிருந்தது. தயவு செய்து நீ வெளியில் போய் ரிலீஸ் ஆகி போன உடனே பார்வோன் இடத்துல சொல்லி, அதை உன்னுடைய ராஜா கிட்டத்தில் சொல்லி, நீ இப்போ நல்ல போஸ்ட்டில் இருப்ப, அப்போ என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன, மனிதர்களை நம்பினா அதுதான் நிலைமை. நம்ம மனிதர்களை நம்பி நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அப்படி தான் இருக்கும், மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களான்னு. அவர் வெளியில் போய் அவர் வாழ்வடைந்து அவர் திரும்ப அவரோட போஸ்ட்டுக்கு போனார், நல்லபடியாக செட்டில் ஆன உடனே அவர் வந்து யோசேப்பு குறித்து முழுவதுமாக மறந்து விட்டார்னு சொல்லி போட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். யோசேப்பு குறித்து அந்த முழு 22-23 வசனம், அதே 40:20 நேசிக்கப்பட்ட ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால தான் அந்த போத்திபாருடைய மனைவி வந்து அவரை துரோகம் பண்ணும்படி, அவரை தவறான காரியத்தை செய்யும்படி அழைக்கும் பொழுது, என் தேவனுக்கு நான் துரோகம் செய்வது எப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு தேவனை நேசித்த ஒரு யோசேப்பு. அவர் 13 வருஷம் அந்த ஜெயிலில் இருக்கப்போ அவரோட போராட்டம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவருடைய மனது எப்படி இருந்திருக்கும், எத்தனை மனிதர்களையோ தன்னுடைய வாழ்க்கையில் நம்பினாரே, எல்லாரும் அவரை கைவிட்டக்கூடிய சூழ்நிலையில் யோசேப்பு எப்படியாக அவர் வந்து சோர்ந்து போயிருந்திருப்பார் பாருங்க. பட் ஜோசப் நியூ ஹவு எக்ஸாக்ட்லி த ஸ்டோரி வுட் எண்ட். யோசேப்புக்கு தெரியும் அதோட முடிவு எப்படி, அந்த கதையுடைய முடிவு எப்படி முடிய போகிறதுங்கிறது யோசேப்புக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 50:20 நம்ம வரும்பொழுது பின்னர் இருக்கக்கூடிய சம்பவங்கள், அதே யோசேப்பை விந்தது, அதே பாரு எந்த இடத்துல ஜெயிலில் இருந்தாரோ, எந்த இடத்துல பொய்யாக குற்றஞ்சாட்டப்பட்டாரோ, எந்த இடத்துல அடிமையாக விற்கப்பட்டிருந்தாரோ, அதே தேசத்தில் பார்வோன் யோசேப்பை உயர்த்தி பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில செகண்ட் இன் கமாண்ட், கிட்டத்தட்ட ராஜாவுக்கு அடுத்த நிலைமை, ஈக்குவலான நிலைமைக்கு வரும் அளவுக்கு யோசேப்பை தேவன் உயர்த்தினார். பின்னதாக அந்த சகோதரர்கள் சொன்ன சொப்பனத்தின்படியே எல்லோரும் அவர்கிட்ட வந்து நிற்கும் பொழுது அவருக்கு சூழ்ந்து அவங்க பயந்து கொண்டு அவர் தகப்பன் மறித்து போய்விடுகிறார், மறித்து போன உடனே எல்லோருக்கும் தயவு செய்கிறார். செஞ்சதுக்கு பின்னதாக அவருடைய சகோதரர்கள் வந்து பயந்து, இனி யோசேப்பு ஒருவேளை தன்னை பழி வாங்குவானோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஸோ ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய குறுகின நம்முடைய சிந்தைக்கு நம்ம கடந்து சென்றிருக்கிற பாதை ஒருவேளை இட்டர்னல் போல தோணலாம், என்னைக்குமே நிலைத்திருக்கிறது போல தோணலாம்,
ஆனா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையிலும் பெரிய ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார், பெரிய ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். பிசாசானவனும் தடுக்க முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல தரிசனத்தை வைத்திருக்கும் பொழுது அந்த தரிசனத்துக்காக ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தடைக்கற்களை அனுமதிப்பார். அப்ப அந்த தடைக்கற்கள் வரும்பொழுது நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த 13 வருஷம் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஆகட்டும், இல்லைன்னா அந்த போத்திபாருடைய வீட்டுல அவர் அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆகட்டும், எல்லாத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படிங்கிற அந்த வசனத்தை பைபிள்ல தொடர்ந்து காண்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்த வழி நடத்துகிற தேவன் தான். ஒருவேளை நம்ம பிரிசன்ல இருக்கிறப்போ, ஒருவேளை நம்ம அடிமையா இருக்கிறப்போ, ஒருவேளை தனிமையில இருக்கிறப்போ, ஒருவேளை நம்ம தோல்விகளை சந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஒருவேளை போராட்டங்கள் மத்தியில போய் கொண்டு இருக்கும் பொழுது தேவன் எங்கேன்னு சொல்லி நாம வந்து யோசிக்கலாம். ஆனா வேதத்தில் பார்த்தோம் என்றால் தேவன் யோசேப்போடு கூட தான் இருந்தார். அத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் கூட இருந்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஏன் அத்தனையும் பார்த்துட்டு தேவன் அனுமதித்தார்? பிகாஸ் காட் ஹேட் அ பெட்டர் பிளான் ஃபார் ஜோசப். ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், இதை காட்டிலும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த வீட்டிலேயே அவர் பெரிய பெரிய ஆளா இருந்திருக்கிறத காட்டிலும் இன்னைக்கு அதன் மூலமாக ஒரு பெரிய ஜனத்துக்கு ரட்சிப்பை ஏற்படுத்த யோசேப்பு நிமித்தமாக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அன்னைக்கு எகிப்து தேசம் முழுவதுக்குமாக 2வது அதிகாரியாக உயர்த்தப்படுகிற ஒரு பெரிய ஸ்தானத்தை வச்சிருந்தார். இந்த மாலை வேளையில சகோதரனை சகோதரி நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. ஒரு காலத்தில் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. காரணம் என்னன்னா, நம்ம உண்டாக்கின தேவன், நம்ம உருவாக்கிய தேவன், நம்ம பிரித்தெடுத்த தேவன் எனக்கு உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரிது. ஆண்டவர் நம்மை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அன்னைக்கு யோசேப்பை போல ஆண்டவரை முதன்மைப்படுத்தி ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, என் தேவனை நான் துக்கப்படுத்துவது எப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலும் வரக்கூடிய பாவங்களை தள்ளிவிட்டு உதறிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அன்னைக்கு அதான் ட்ரெஸ்ஸை கொடுத்து சொன்னேன் இல்லையா, அந்த பலவர்ண அங்கி, அதுக்கு பின்னதாக ரத்தம் துவைக்கப்பட்ட அங்கியா போச்சு, அதுக்கு பின்னதாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. பலவர்ண அங்கி போடப்பட்டிருந்த அந்த யோசேப்பு இருக்கிற ட்ரெஸ்ஸையும் இழந்து ஓடக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது கூட நான் தேவனுக்கென்று உண்மையாக இருப்பேன்னு சொல்லி அன்னைக்கு எப்படி உண்மையாக இருந்தாரோ அப்படி நான் நீங்களும் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால இருக்கக்கூடிய அந்த சோர்வுகள் வரும்பொழுது, இருக்கக்கூடிய தடைகள் வரும்பொழுது தயவு செய்து நம்ம சோர்ந்து போய் விடாதபடிக்கு நம்ம வந்து அதை கடந்து செல்ல வேண்டும். பிகாஸ் நம்மை உருவாக்கி வரவர், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவர், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர், அவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் தான் நமக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றி தீரும் வரைக்கும் ஆண்டவர் ஓய மாட்டார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. தயவு செய்து சோர்ந்து போய் விட வேண்டாம். லாசருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், லாசரு வந்து மறிக்கும் தருவாயில இருக்கும் பொழுது, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கிட்ட வந்து சொல்லி அனுப்புறாங்க, ஆண்டவர்கிட்ட பெத்தானியால இருக்கக்கூடிய லாசரு தெரிஞ்ச சம்பவம் தானே, மறிக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் பொழுதே கொண்டு வந்து சொல்லி அனுப்புறாங்க. ஆனாலும் ஆண்டவர் 2 நாள் அங்கிருந்து தங்கி இருந்தாராம். ஏன் இந்த 2 நாட்கள் அங்க தங்கி இருந்தார்? ஏன் உடனடியா போல? உடனே ஒருவேளை அதனாலதான் பின்னாடி அவங்க கேட்கறாங்க இல்லையா, நீர் சகோதரன், அவரோட சகோதரிகள் பார்த்து கேட்கறாங்க, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான், அப்படின்னா நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா சகோதரன் நீ ஏன் டிலே பண்ணு சொல்லி கிட்டத்தட்ட ஆண்டவர்கிட்ட, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வருவதற்கு தாமதிக்கும் பொழுது, நம்ம விரும்புகிற காரியம் அநேக வேளைகளை தடைபெற்றிருக்கும் பொழுது, ஒருவேளை செத்தது போல நமக்கு தோன்றும் பொழுது நமக்கு இதே சந்தேகம் தான் வருகிறது, ஐயோ ஏன் 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 ஆண்டவர் இங்கே இருந்திருந்தாரால் நடந்திருக்காதேன்னு. அன்னைக்கு யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார். அன்னைக்கு நமக்கு நம்முடைய கண்களுக்கு அது தெரியாத படிக்க இருக்கலாம், ஆனால் நம்ம போகிற சூழ்நிலையை அறிந்த தேவன், நம்ம கடந்து சென்றிருக்கிற பாதைகளை அறிந்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்துகிற தேவனாக இருக்கார். பிகாஸ் ஹி நோஸ் ஹவ் தி ஸ்டோரி எண்ட்ஸ், நம்முடைய கதை எப்படி முடிய போகிறது, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தரிசனம் எப்படி நிறைவேற போகிறது என்பதை ஆண்டவர் அறிந்த தேவனாக மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். அப்போ இயேசுவுக்கு முதல்லயே தெரியும் அது மரணத்துக்கு ஏதுவான, இட்ஸ் நாட் தி எண்ட், இட் இஸ் நாட் கோயிங் டு எண்ட் தட் வே, தேர் இஸ் கோயிங் டு பீ ரிசரக்ஷன் நாமே ஒப்புக் கொடுப்போம். செய்தி நிறைவுக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில தடங்கல்கள், போராட்டங்கள், ஒருவேளை இந்த மாலை வேளையில கஷ்டத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, தோண்டு போய் சோர்வின் மத்தியில நம்ம இருப்போமானால் தயவு செய்து அன்னைக்கு வந்து ஆண்டவரை முதன்மைப்படுத்தும் ஆகாயிக்கும் போது சொல்லும் பார்த்தா இல்லையா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்தித்து பார்ப்போம், எந்தெந்த இடத்துலலாம் நான் தவறி இருக்கிறேன் ஆண்டவரே, எந்த இடத்துலலாம் உண்மை சுற்றி என்னுடைய வாழ்க்கை அமைக்காத படிக்க, என்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை சுற்றி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம், சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நமக்கு எங்கேயாவது மாற்றம் வேண்டும்னு சொல்லி நினைத்தோம்னா ஆண்டவரோட இந்த மாலை வேளையை கர்த்தரோட சமூகத்தில் அர்ப்பணித்து இனிமேல் ஆண்டவரை முதன்மைப்படுத்த நம்ம பழகிக் கொள்வோம். ஆண்டவர் அதனால நம்முடைய டைம் எடுத்துட மாட்டார்,
மாட்டாரு, நம்மளுடைய எஃபர்ட் எடுத்துட மாட்டாரு. நமக்கு தேவையான டைம் ஆண்டவர் கொடுப்பார், நமக்கு தேவையான எஃபர்ட் எடுத்துற ஒரு வேளை நான் வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளும் நான் வந்து 2 மணி நேரம் ஆண்டவரோட சமூகத்தில் நான் காத்திருந்தேன், அதனால எனக்கு இந்த வேலையை செய்ய முடியாம போயிடுச்சுன்னு ஆண்டவர் ஒரு காலத்திலையும் சொல்ல மாட்டார். உங்களுக்கு தேவையான டைம் நான் அநேக வேலைகளை அதை நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒருவேளை நீங்க வேதத்தை படிக்காத படிக்க நம்ம ஓடுவோம்னு சொன்னா எனக்கு பயங்கர பிஸியா இருப்போம், ஆனா என்னைக்கு ஒரு 2-3 மணி நேரங்கள் வேத தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தா அபண்டன்டான டைம் வந்து தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம வஞ்சிக்காத தேவன். ஒருவேளை ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம எங்கேயாவது முதன்மை செலுத்தாத படிக்க இருப்போம்னா ஆண்டவரை முதன்மைப்படுத்துவோம். Never get discouraged. பிசாசனன் நம்முடைய அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அழைத்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்கு மேலான காரியங்களை நமக்கு என்று வைத்திருக்கிறார். அதனால ஒரு காலத்திலும் பிசாசனவன் நமக்கு விரோதமாக எத்தனைதான் தடைகளை கொண்டு வந்தாலும் சோர்ந்து போய் விடாத படிக்க அந்த பிசாசை தைரியமா நம்ம எதிர்த்து நிற்க முடியும். நாம தேவனுக்கு என்று உண்மையாக நம்ம இருக்கும்பொழுது ஏன் நம்ம பிசாசுக்கு பயப்படணும்? தைரியமா நம்ம பிசாசை எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் விட்டு உங்களை விட்டு ஓடிப்பவான்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியாக தைரியமா பிசாசை எதிர்த்து நிற்போம், சோர்ந்து போய் விட வேண்டாம். ஆண்டவர் மேலான காரியங்களை நமக்கு என்று வைத்திருக்கிறார், இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு என்று வைத்திருக்கிறார். ஆனா எப்படியாவது தடை பண்ண வேண்டியிருக்குது. அநேக காரியங்கள் நமக்கு முன்னதாக வந்திருந்தாலும் எது நம்மை தடை பண்ணுவது என்ற இந்த மாலை வேளையில உணர்ந்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணித்து நம்ம வந்து ஜெபித்து முடிக்க போகிறோம். மார்க்கு 9:26 மார்க்கு 9:26 அதாவது தீயிலும் தண்ணீரிலும், அடிக்கடி நானும் சொல்லியிருக்கேன் அந்த சம்பவத்தை, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளப்பட்ட ஒரு மனித ஒரு ஒரு பையனை வந்து ஆண்டவரிடம் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த உடனே அந்த தகப்பன் வந்து சொல்கிறார், நான் எத்தனையோ பேர்கிட்ட எடுத்துகிட்டு போனப்பா ஆண்டவரே என்னால் இந்த பையனை குணப்படுத்த முடியலன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார். வந்த உடனே அவர் ஆண்டவர் அந்த பையனிடத்தில் வந்த உடனே மார்க்கு 9:26 சொல்லுது பாருங்க, அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று, அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். ஸோ எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் செத்து போயிட்டான், இனிமேல் அவனுக்கு உயிர் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நம்முடைய நம்பிக்கை முற்றும் அற்று போகக்கூடிய சூழ்நிலையில தான் தேவனால் கிரியை செய்ய முடியும். அதை தான் பாஸ்டர் போன வாரம் சொன்னாங்க, அதனால சோர்ந்து போய் விட வேண்டாம். நம்ம அப்படியே இருக்க போறதில்ல. த பவர் ஆஃப் ரிசரக்ஷன் இஸ் கோயிங் டு பி அப்பான் அஸ். அன்னைக்கு லாஸ்ட் மேல இருந்தது, இந்த மார்க்கு 26 அந்த பையன் மேல இருந்த அதே வல்லமை, அந்த உயிர் வல்லமை இன்னைக்கும் நம்ம தீல கிரியை செய்கிறார். அந்த தேவன் உயிர்த்தெழின் வல்லமையை கொண்டு கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தயவு செய்து சோர்ந்து போய் விட வேண்டாம். எது வந்தாலும் சரி, just forget it. அதுக்கு நமக்கு முன்னாக இருக்கக்கூடிய அந்த தடையை தாண்டி போகக்கூடிய தன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். ஆறுகளை கடக்கும் பொழுது அக்னியை கடக்கும் பொழுது அக்னி ஜுவாலை உன் பேர் பற்றாது, ஆறுகள் உன் மேல் புரளுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம தைரியமா இருக்கலாம். இந்த தடைகள் வந்து தற்கால தடைகள். ஒரு அது எய்தர் நம்முடைய பாவத்தை நிமித்தமாக வந்திருக்கலாம், கீழ்ப்படியாமை நிமித்தமாக வந்திருக்கலாம், இல்லை பிசாசனம் நமக்கு தடைகளை கொடுத்திருந்திருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஆண்டவரே ஒரு மகிமையான காரியத்தை நமக்கு முன்னதாக வைப்பதற்காக ஒரு சிறு தடங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாக பிடித்து கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நானும் நீங்களும் வாழும்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதே யோபு 23:8-10 நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடது புறத்திலும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாத படிக்கு ஒழித்திருக்கிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தெரிஞ்சதான் இன்னைக்கு ஆண்டவர் எந்த சூழ்நிலை மத்தியிலும் நம்ம போனாலும் நம்மை பொன்னாக விளங்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால தைரியமா ஆண்டவரோட சமூகத்தில் இந்த மாதம் ஒப்புக் கொடுப்போம். எந்த காரியத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த ஒரு when God gives a promise, he gives it for a reason. சும்மா ஆண்டவர் வார்த்தையை நமக்கு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு அழகாக ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை அந்த நம்பிக்கையை அற்றவர்களாக நம்ம இந்த மாலை வேளையில் இருப்போம் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்க போற நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. சொன்ன வார்த்தையை சொன்ன தேவன் நிச்சயமாக உண்மையுள்ளவராக இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அருமையாக தேவன் நம்மோடு இடைப்பட்டார். அருமையாக நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்களுக்கு நம்பிக்கை வீண் போகாது என்ற அருமையான அந்த கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின் படியே தேவன் அழகாக நம்மோடு இடைப்பட்டதுனால அந்த மாலை வழியில் அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த வரக்கூடிய வாரத்தில், வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய வருஷங்களில் தேவன் கிருபையாய் இடைப்படும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்க போற. அப்படியாக நீங்க வீட்டில் இருக்கிற வண்ணமாக எழுந்திருக்கும்படியாக உங்களுக்கு நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்படியே எழுந்திருப்போமாக. அன்பின் தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்தோம், ஆராதித்தோம், உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின் படி இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேனப்பா. ஆண்டவரே நாங்கள் கொடுக்கப்பட்டவங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையும் என் தேவனாய கர்த்தர் நீர் ஒருவரப்பா, அது ஒருபோதும் வீண் போகாத ஆண்டவரே. உண்மையில
நாங்கள் நம்பிக்கை வைக்கும் போது என் கர்த்தருடைய வல்லமையுள்ள பிரசன்னமப்பா ஒவ்வொரு குடும்பங்களே நிலையா இருக்கும்படியாக இந்த பொல்லாத நாட்களை நாங்கள் ஆண்டவரை உண்மையை சார்ந்து வாழத்தக்கதாக உண்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக வாழத்தக்கதாக தேவன் நீர் பாராட்டி வர எல்லா தயவுக்கும் நன்றியப்பா. இன்றைக்கு ஆண்டவரே பேசின வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருப, தேவ சுகம், தேவ ஆரோ ஆண்டவர் ஆலோசனை, தேவ வல்லமை, தேவ மகத்தம் ஒவ்வொரு குடும்பங்களே நிலையாய் மகிமையாய் கடந்து வருவதாக. ஆண்டவரே வார்த்தையை பயந்து கொண்ட அருமையான சகோதரனுக்காக நன்றியப்பா. அவரை ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையின் கரத்தில் அவருடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இந்த அருமையான மாலை விலைக்கு நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. தேசங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேசங்கள் மேலே உடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இருப்பதாக. விசேஷத்த வண்ணமாக நியூசிலாந்து தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய வல்லமையுள்ள கரம் அப்பா தேசங்களை அசைவாடுவதாக அப்பா. இந்த பொல்லாத கொடிய நோயிலிருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரை பழையபடி நாங்கள் ஐக்கியப்பட தேவன் கிருபை தர போற கிருபைக்காக நன்றி அப்பா. உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து தேசங்களை பொறுப்படுத்தி வல்லத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட விசேஷமானவரை துன்புறுத்தப்படுற சபைகளுக்காக, அல்ல ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். எந்த தேசத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர்களை பாதுகாக்கும்படியாக, போஷிக்கும்படியாக, உடைய ஆலோசனை இருக்கும்படியாக, நீர் எப்படி அந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும் அவர்களை கற்றுக் கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் அசைவாடும் ஆண்டவரே. உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் தேவ கிருபை பெருகுவதாக. உடைய குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க. உடைய நாமத்தை உயர்த்து கொண்ட அருமையான மாலை உலைக்கு நன்றியப்பா. எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையில் உள்ள ஒரு குடும்ப பிள்ளைகளுக்காக நன்றியப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலை செய்கிற பிள்ளைகள், பிசினஸ் செய்கிற பிள்ளைகள், எங்களுடைய சபையில் உள்ள சீனியர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தயவு இரக்கம் கடந்து வருவதாக. இந்த மாலை உலைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, கிருபை கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக. இந்த நாள் வரைக்கும் நீர் நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆளுகையின் கருத்தில் அவளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே, ஆமேன். அப்படி என்னென்ற வண்ணமா ஆசாத்தை பெற்றுக் கொள்வோமாக. என் ஆத்மாவே கத்தரே சௌத்ரி, என் உள்ளமே பரிசுத்தாமத்தை சௌத்ரி. என் ஆத்மாவே கத்தரே சௌஸ்திரி, கத்த செய்த சகல உபரங்களை மறவாதே, ஆமேன். ஆசாத்தை பெற்றுக் கொள்வோமாக. கத்ராஜியசுடைய கிருபையும் பிதாபாயுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னிய ஐக்கியம் என்னங்களுடனும் மீட்ப இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மளோட இருப்பதாக, ஆமேன். இந்த அருமையான விலைக்கு நன்றி. எங்களோட இணைந்து கொண்ட குடும்பங்களுக்கும், எளிய தமிழ் சிலை குடும்பங்களுக்கு நான் மனதான ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து காரியங்களுக்காக ஜெபித்து நீங்கள் வீட்டில் இடுவர உங்களுக்கு அன்போடு ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கத்திரங்களை நடத்துவாராக, ஆமேன். அன்பானவர்களே, எங்கள் ஈழம் தமிழ் மினிஸ்ட்ரி மூலமாய் நடைபெற்று வருகிற ஆராதனை செய்திகளை நீங்கள் அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் மறவாமல் எங்கள் ஈழம் தமிழ் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். அத்தோடு பெல் பட்டனையும் அழுத்த மறந்து விடாதீர்கள். இதை உங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.